லக்ஷ்மிஸ் பேண்ட்ரி. இது லக்ஷ்மிஸ் பேண்ட்ரியோட நவராத்திரி ஸ்பெஷல் எபிசோட். நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் எபிசோடில் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணி காமிச்சாங்க. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ஹேமா, மாலா, அனு, நிர்மலா எல்லாரும் இங்கே வந்து உங்கள் ஃபேவரட் டிஷ்ஷை எங்களுக்கு பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு இந்த எபிசோடில் எங்கள் வீட்டில் நான் என்ன நவராத்திரிக்கு பண்ணுவேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து நான் சாம்பார் சாதம் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சாம்பார் சாதத்துக்கு ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு கப் பச்சரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் சோனா மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் வாஷ் பண்ணி நான் வந்து குக்கரில் வேக வைக்க போகிறேன். நான் வாஷ் பண்ண பச்சரிசி துவரம் பருப்பு ரெண்டையும் ஒன்றா ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேன். நான் ஒரு 5-6 சவுண்டு விட போகிறேன். எனக்கு வந்து இது நல்லாவே கொழஞ்சு வரணும், அதனால் நான் 5-6 சவுண்டு விடுறேன். இதுக்கு வந்து நான் 1:2 தண்ணி விட போகிறேன். அதனால் ஒரு 4 கப் தண்ணி ஊற்றி நான் ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறேன். புளி எடுத்திருக்கேன். புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு இல்லைன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை வந்து நான் ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இப்போது நம்ம சாம்பார் சாதத்துக்கு போடுறதுக்கு காய் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 350 கிராம்ஸ் நான் கேரட் எடுத்திருக்கேன், 450 கிராம்ஸ் உருளைக்கிழங்கு, ஒரு 100 கிராம்ஸ் பீன்ஸ் எடுத்திருக்கேன், க்ரீன் பீன்ஸ் கட் பண்ணி, ஒரு 100 கிராம்ஸ் பட்டர் பீன்ஸ், ஒரு 100 கிராம்ஸ் ஃப்ரோசன் பீஸ் எடுத்திருக்கேன், ஒரு 350 கிராம்ஸ் ஜுக்கினி எடுத்திருக்கேன். நான் இங்கே கிடைக்கிற காய் இது ஈஸியாக குக்காடு, ரொம்ப கடைசியில் போடணும், இதை ரொம்ப ஈஸியாக குக்காடும். நீங்கள் இதில் வந்து முருங்கைக்காய், இன்னும் கத்திரிக்காய் எல்லாம் வேணாம், நின்று வெஜிடபிள்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் பிரியத்துக்கு. இப்போதைக்கு நான் இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் நான் சாம்பார் சாதத்தில் யூஸ் பண்ண போகிறேன். தாளிக்கிறதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 2-3 வெத்த மிளகாய் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 3 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி. இது நான் வீட்டில் அரைச்சி வச்ச ஆல் பர்பஸ் மசாலா பொடி, இல்லை நீங்கள் கடையில் வாங்கினா சாம்பார் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய், உப்பு, தக்காளி, 1 தக்காளி. ஓகே, நான் இவ்வளோ பெரிய பேனை நான் காய வச்சுருக்கேன். நமக்கு வந்து காய் வேகணும், அப்புறம் நம்ம ரைஸ் போட்டு கிளறணும், அதனால் நான் இவ்வளோ பெரிய சட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட போகிறோம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை வத்தல் போடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 தக்காளி. நான் வந்து இது நவராத்திரிக்கு பண்ணுறதுனால வெங்காயம்லாம் நான் எதுவும் சேர்த்துக்கல. நீங்கள் வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கின அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தக்காளி மட்டும்தான் சேர்க்க போகிறேன், வெங்காயம் போடல. தக்காளி லேசாக வதங்கினா போதும், இது நல்லா வெந்துடும் என் தக்காளி. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன், அது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால நான் உருளைக்கிழங்கை ஒரு 5 நிமிஷம் வதக்க போகிறேன். இப்போ நம்ம கேரட் கூட போட்டுக்கலாம், ஏன்னா கேரட்டும் உருளைக்கிழங்கெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் நம்ம
சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயம், ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 டேபிள்ஸ்பூன் ஆல் பர்பஸ் மசாலா பவுடர், இல்லைனா சாம்பார் பவுடர். இது காரத்துக்கு உங்களுக்கு அதிகம் வேணும்னா நீங்கள் அதிகம் சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு இந்த கேரட் உருளைக்கிழங்க ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு மற்ற காயெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த உருளைக்கிழங்கும் கேரட்டும் வெந்திருக்கு. இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு 100 கிராம்ஸ் பீன்ஸு, 100 கிராம்ஸ் பட்டர் பீன்ஸு. இது ஃப்ரோசன் பட்டர் பீன்ஸ் தான், இருந்தாலுமே இது கொஞ்சம் நேரம் ஆகும் வேக்கிறதுக்கு, அதனால் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இதோட ஒரு 350 கிராம்ஸ் சுக்கினி, இதையும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் நான் வேக விட போகிறேன். இப்போது பட்டாணியை வந்து, இது வந்து ஃப்ரோசன் பட்டாணிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இதே இது நீங்கள் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணினா நீங்கள் இப்போயே போட்டுடலாம். இது வந்து ஃப்ரோசன்கிறனால நான் கொஞ்சம் எண்டில் கடைசியில் நம்ம புளியெலாம் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம இதை போட்டுக்கலாம். ஸோ இந்த காயெல்லாம் வேகிறதுக்காக நான் ஒரு 2 கப் தண்ணி விட போகிறேன். இப்போ இது எல்லாமே ஒரு 10-15 மினிட்ஸ் வேகட்டும். எல்லாம் 15-20 மினிட்ஸ் காய் நல்லா வெந்திருக்கு. நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற 1 கப் பச்சரிசி, 1 கப் துவரம் பருப்பை நான் இந்த காயோட இப்போ சேர்த்துக்க போகிறேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி, இது ஃப்ரோசன் பட்டாணிங்கிறதுனால நான் இப்போ சேர்க்குறேன். இது ஃப்ரெஷ் பட்டாணினா நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே சேர்த்து வேக வச்சுருக்கணும். இது கூட நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி, புளி தண்ணி நான் இதில் ஊற்றுறேன். இப்போது இது வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த ரைஸ் வந்து புளி தண்ணி எல்லாம் இஞ்சில் இருக்கு நம்ம கொதிக்க விடுவோம். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாம்பார் சாதத்தை வந்து ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தோம்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கீ காய வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வத்தல், முந்திரி பருப்பு, இப்போ நம்ம கொஞ்சம் இந்த கொத்தமல்லி தழை. இப்போ நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த நவராத்திரி எபிசோட் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.